ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனி சிக்கன். வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்றது பார்க்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இது 300 கிராம் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு, கோட் பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளேவர் மாவு, சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு ஊற்றி கலப்பீங்க. அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கணும். இதை இந்த பதம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். தூக்கி ஊற்றுனா மாவு எடுத்தோடனே எப்படி ஊற்றுது பாருங்க, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. வானலில் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒன்றுனா இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும், 1.5 ஸ்பூன் ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி வச்சு இப்போ 1.5 ஸ்பூன் ஹனி ஊற்றணும். 1.5 ஸ்பூன் ஹனி ஊற்றியாச்சு. இப்போ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக பார்க்கவே நல்லா செதுந்துருக்கு பாருங்க. இப்போது வானல் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே சின்னதாக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி நீளம் வாக்கில் 4 கட் பண்ணியிருக்கேன். பெருசு பெருசாக இப்போ வந்து ஆனியன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஒன்றும் சாதா ஆனியன் ஒன்றும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த கியூப் சைஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்ட கையோட கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போ இதில் இந்த கேப்சிகம், பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, இது மூணுமே வந்து ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி சாசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில், அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற சாசஸில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஆனியனும் அந்த கேப்சிகமும் கண்ணாடி மாதிரி ஆனவுடனே 1 ஸ்பூன் சோயா சாஸ் இதில் கலந்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹனியும் டொமேட்டோ சாஸும், அதை இது கூட சேர்த்துருங்க பாருங்கள். இது இப்போ ஹனியும் அந்த டொமேட்டோ சாஸும் மிக்ஸ் பண்ணோடனே பார்க்கவே நல்லா சாஸியாக இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளேவர் மாவில் 2 ஸ்பூன் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கனெல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இதை பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதும் அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஹனிக்கும் அந்த சாஃபியாக இருக்குது. இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இது இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது ப்ரோட்டீன் ரிச் தான், இது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.